Hi friends, welcome to Nivi's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 1 kg மட்டன் பிரியாணி செய்ய போறோம். ஸோ 1 kg மட்டனும் 1 kg சீரக சம்பா அரிசியும் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை நம்ம செய்யறதுக்கு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்க்கலாம். பட்டை பெரிய துண்டு 3 எடுத்துக்கலாம். ஏலக்காய் 5 to 6 எடுத்துக்கலாம். கிராம்பு 5 to 6 எடுத்துக்கலாம். 1 spoon சோம்பு, 1 spoon சீரகம் எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை 3 எடுத்துக்கலாம். அன்னாச்சி மொக்க 1-4 சேர்த்துக்கலாம். கடல் மாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மராட்டி மொக்கு 5 to 6 எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரோஜாப்பூ வேத்தலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 100 gram அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம 1/2 kg வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாயையும் நம்ம சேர்த்து நல்லா நம்ம வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் 50 gram அளவு பிரியாணி மசாலா இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம நல்லா சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 spoon அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வணக்கி விட்டுட்டு 2 spoon அளவுக்கு மல்லித்தூளும் நம்ம சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அது வணங்கினதுக்கு அப்புறமா 6 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா அதை நம்ம வணக்கி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல தக்காளி 1/2 kg கட் பண்ணி நம்ம இத கூட சேர்த்து அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 கொத்த அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு கிலோ மட்டன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல 3 விசில் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கோம். அதையும் இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை நம்ம அது கூட சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நம்ம வணக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல அதை அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி எந்த கப்ல மெஷர் பண்ணியிருக்கோமோ அதே கப்ல 1 cup அரிசிக்கு 1.25 அளவு தண்ணி அப்படிங்கிற அளவுல நம்ம மெஷர் பண்ணி இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம்.
சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 to 10 minutes வச்சிடலாம். அரிசி நமக்கு 3/4 அளவுக்கு வெந்திருக்கும். இதை நம்ம ஒன்ஸ் கிளறி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழ சாறை இது கூட நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டு செட் பண்ணி வச்சிடலாம். பிரியாணியை தம் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஆவி போகாமல் இருக்கிறது அளவுக்கு ஒரு பிளேட் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வெயிட்க்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 15 minutes மொத்தம் 25 minutes இதே மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 25 minutes அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம். இறக்குனதுக்கு அப்புறமா 2 spoon அளவுக்கு நெய் விட்டு அதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல் ஃபேவரட் மட்டன் பிரியாணி ரெடி. இந்த சண்டேவை மட்டன் பிரியாணியோட என்ஜாய் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிவ்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.